தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் கணக்குகளின் தொகுப்பிலிருந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம். இயற்கணிதம் எஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எனில் ஃபஸ்ட்டு கணக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மதிப்பு என்ன? ரெண்டாவது கணக்கு எஸ் பவர் த்ரீ ப்ளஸ் ஒன் பை எஸ் பவர் த்ரீ ஈக்குவல் டு மதிப்பு என்ன? மூணாம் கணக்கு எஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு மதிப்பு என்ன? நாலாம் கணக்கு எஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை எஸ் பவர் ஃபைவ் இன் மதிப்பு என்னங்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னண்டா ஃபுல்லாக ஃபார்முலா, ஃபார்முலா வந்து ஒரே ஒரு ஃபார்முலா வந்து நான் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி கணக்கு நம்ம ரெண்டு விடையில் சால்வ் பண்ணிடலாம். இதில் ஒரு அஞ்சு அதாவது நாலு ஃபார்முலாவுக்கு நாலையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். இப்போ எப்படி அதை ஈஸியாக மனப்பாடம்னா அதை ஈஸியாக சொல்லி தந்துடுறேன். இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எனில். இங்கே நம்மளுக்கு ஏன் எடுத்திருக்கோம், நம்ம கணக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ஏதாவது வேலி கொடுத்துருப்பாங்க, பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு மாறிலி மதிப்பு கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஏ இல்லைடா ஒம்பது இல்லைடா நாலு இதை கொடுத்துருப்பாங்க, ஏக்கு பதிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வச்சுக்கலாம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் முடிஞ்சிருக்கா, அப்போ இங்கே நம்மளுக்கு ஏ தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது இங்கே என்ன மதிப்பு கொடுக்குறாங்கக்காக எடுத்துக்கிறோம். இப்போ ஏ எடுத்தனால ஏ இங்கே ஸ்கொயர் முடிஞ்சனால ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் தான் போடணும், நான் வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் போடுறோம், மைனஸ் ஏ இங்கே என்ன இருக்குது ரூட் டூவில் முடிஞ்சிருக்கா, அப்போ 2a பவர் இங்கே 2ல முடிஞ்சிருக்கு. அப்போ அடுக்கு ரெண்டு அடுத்து ஏதாவது ரெட்டப்பல்ல இருக்குது, அடுத்த ரெட்டப்பல் அடுக்கு என்ன இருக்கும், ஜீரோவில் இருக்கும். அப்போ a பவர் ஜீரோ வச்சுக்கிட்டீங்கன்னா இது எப்படி இருக்கலாமே, a பவர் 2 மைனஸ் 2 அவ்வளோதான். இது உங்களுக்கு நான் வைக்கிறக்காத்த ஏ பவர் ஜீரோ போட்டிருக்கோம். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஏ பவர் 2 மைனஸ் 2 இதுதான் இதுக்கு ஃபஸ்ட் எண்ணக்கூடிய ஃபார்முலா. அடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இங்கே என்னதுக்கு எஸ் பவர் த்ரீயில் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஏ எடுத்துருக்கோம் ஈக்குவல் டு ஏ எடுத்துக்கோம். அப்போ ஏ பவர் த்ரீ இங்கே த்ரீயில் முடிஞ்சாலும் ஏ பவர் த்ரீ எடுக்கிறோம் மைனஸ் இது ஒட்டப்படை அடுக்கு, நான் வச்சுக்கோங்க மூணு என்பது ஒட்டப்படை அடுக்கு. அப்போ இங்கே மறுபடியும் மூணில் முடிஞ்சனால அப்போ மூணு ஏ பவர் ஒன்று. அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கணும். அப்போ என்னதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இதை எப்படி இல்லாமனா ஏ பவர் த்ரீ மைனஸ் த்ரீ ஏ இதை விட முடிஞ்சிச்சு, ஏன்னா அதுக்கு மேலே போடக்கூடாது, ரெண்டு ஸ்டெப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எஸ் பவர் ஃபோர் இருக்குது, இது என்னென்னா அடுக்கு நாலில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஏ பவர் ஃபோர் மைனஸ்ஸு இங்கே நாலில் முடிஞ்சனால நாலு, இதில் என்னது அடுத்தடுக்கு நடக்கு ரெண்டாவது எட்டுப்படுக்கு ரெண்டு வரும். அப்போ ஏ பவர் டூ ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, அடுத்து மைனஸ் அதாவது இங்கே மைனஸ் வந்திருக்கு அடுத்து ப்ளஸ்ஸில் வரும், அடுத்த குறி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்டா, இங்கே ரெண்டில் முதல்ல டூ, அடுத்த ரெண்டு எட்டப்பட எடுக்கிறது ஏ பவர் ஜீரோ, இது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ பவர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ, ஏண்டா எனத்தீம் பவர் ஜீரோ வந்து என்னது ஒன்று அர்த்தம், அதாவது எனத்தீம் பவர் ஜீரோ, ஜீரோ பவர் ஈக்குவல் போட்டு என்னது ஒன்று தான் அர்த்தம். அப்போ இங்கே ஒன்று ரெண்டையும் இருக்கிறனாலும் அதே ரெண்டு தான் கிடைக்கும், அதுதான் இங்கே ரெண்டும் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள் எக்ஸ் பவர் அஞ்சில் பவர் அஞ்சில் முடிஞ்சிருக்கு, அப்போ என்ன வரும் ஏ பவர் அஞ்சு, இது அதே அடுக்கு ஒட்டப்பட அடுக்கு நான் வச்சுக்கோங்க. அடுத்த என்ன வரும் இங்கே மைனஸ் அஞ்சு ஏ கியூப் ஏ கியூப் போடும். இங்கே மற்றவெல்லாம் நான் வச்சுப்போம் மேலே என்ன வந்துச்சோ அந்த நம்பர் போட்டிருப்போம், இந்த இது மட்டும் கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க, இது மட்டும் கொஞ்சம் மாறும். இங்கே ப்ளஸ்ஸு அஞ்சு ஏ ப்ளஸ்ஸு அஞ்சு இந்த இடத்துல மட்டும் மாறும், நான் வச்சுக்கோங்க, இந்த கணக்கு மட்டும் ஒன்று நான் வச்சுக்கோங்க. இந்த நாளை மட்டும் நீங்கள் நான் வச்சாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் கணக்காக ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கணக்கு தான் நம்மளுக்கு தேர்வில் கேட்பாங்க. தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் கணக்குகளின் தொகுப்பிலிருந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம். இயற்கணிதம் கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒம்பது எண்ணில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டின் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்ன வீடியோவில் நம்ம என்ன போட்டிருக்கோம், இதுக்கு தனியாக நம்ம ஷார்ட் கட் போட்டிருக்கோம், என்ன ஃபார்முலான்னு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த கணக்கை சொல்கிறேன், என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன, இதுக்கு சும்மா ஷார்ட்கட்டில் ஒரு ஃபார்ம் போட்டிருக்கோம், முன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன வச்சுக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு என்ன வரும்டா, இங்கே ஸ்கொயரில் முடிஞ்சிருக்க மாட்டால் ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க, அப்படின்டா ஏ ஸ்கொயர் இங்கே டூவில் முடிஞ்சனால மைனஸ் டூ,
இதுதான் அதோடைய மதி அதோட ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏக்கு இப்போ நம்ம என்ன வச்சுக்கோம் 9 இருக்கு. அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா 9² - 2. 9² எவ்வளவு? 81. அப்போ 9² எவ்வளவு? 81 - 2. அப்போ 81 ரெண்டு போன எவ்வளவு? 79. அப்போ =79. இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? x² + 1/s² மதிப்பு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. மதிப்பு எவ்வளவு? 79. இதே கணக்கை நம்ம வந்து அல்ஜிப்ரால முற்றுரிமை ஃபார்மில் பயன்படுத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம தேர்வில் சீக்கிரமாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம எல்லாம் அதே குடிச்சிட்டிங்க அட்டன் பண்ண முடியும்.